இந்த வேளையிலே கர்த்தருடைய தூதுக்காக மார்க்கு சுவிசேஷம் 10 அதிகாரத்திலே 17 வசனத்தை தயவுசெய்து வாசிக்க கேட்போம். இயேசு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஆமீன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, ஒருவன் இயேசுவினிடத்திலே அவசரம் அவசரமாக ஓடி வருகிறான். அவன் யார் என்று பார்த்தால் வேதத்திலே அவன் ஒரு வாலிபன், அடுத்தது ஒரு தலைமைத்துவ பதவியிலே இருக்கின்றவன், அடுத்தது அவன் மிகுந்த ஒரு பணக்காரன். பின்னாகவே இவன் அவசரம் அவசரமாக இயேசுவினிடத்திலே ஓடி வந்து அவருக்கு முன்பாக உடனடியாக முழந்தாளிடுகின்றான். அவருக்கு முன்பாக முழந்தாளிடுவது என்பது ஒரு தாழ்மையை குறிக்கின்றது. அதாவது ஆண்டவர் இயேசுவினிடத்திலே வந்து, இந்த வாலிபன் ஒரு தலைமைத்துவ பதவி வகிக்கின்றவன், ஒரு பெரிய பணக்காரன், ஓடி வந்து அவர் முன்னாலே அவன் தன்னுடைய முழங்கால்களை முடக்கி நல்ல போதகரே என்று சொல்லி அழைக்கிறான் என்றால், அருமையானவர்களே, அவன் இயேசுவை குறித்து அவன் அறிந்திருக்கின்றான், இயேசுவை குறித்து அவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறான் என்று சொல்லி நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த இடத்திலே கர்த்தர் இயேசு அவனை நோக்கி, ஏனென்றால் அவன் சொன்னான் நல்ல போதகரே என்று சொல்லி அழைத்தானே, அழைத்ததை அதே வைத்து ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் ஒருவர், நீ என்னை நல்லவன் என்று ஏன் சொல்லுகிறாய், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இந்த உலகத்திலே இல்லையே என்று சொல்லி சொல்லுகின்றார். அப்படியாயின் அருமையானவர்களே, தாம் தேவன் என்பதை அவன் உணரும்படி செய்கின்றார். பின்னாகவே ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கு வந்து பல வழிகளிலே தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். தாம் தேவன் என்று சொல்லி பல வழிகளிலே வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வெளிப்படுத்தலை பெற்றுக் கொள்ள முடியாதவர்கள்தான் அவர் வந்து தேவன் என்று தன்னை சொன்னாரா, அவர் எப்படி தேவனாயிருப்பார் என்றெல்லாம் பேசுவார்கள். காரணம், வேத வெளிச்சம் அவர்களுக்குள் இல்லை. பின்னாகவே அவர் தேவன் என்பதை பல வழிகளிலே, தான் தான் இரட்சகர், தான் தான் மெசியான்றெல்லாம் திட்டமும் தெளிவுமாக அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் அருமையான வேதத்தில். ஆகவே இவ்விதமாக அவனுக்கு உணர்த்துகிறார். ஏன் அவர் நல்ல போதகர் என்று சொல்லி அவன் சொல்லுகின்றான், நல்ல போதகர்தான், அதில் எந்த விதமான மறுப்பும் இல்லை. அதே வேளையிலே அவர் தேவனாயிருக்கிறார் என்பதை அவனுக்கு அவர் உணர்த்துகிறார். சரி, இப்பொழுது அவன் இதை உணர்ந்தானோ நமக்கு தெரியாது. ஆனால் சரியான இடத்தை தேடி அவன் வந்திருக்கிறான், சரியான இடத்தை தேடி அவன் வந்திருக்கிறான் என்று மாத்திரம் எங்களுக்கு இதிலிருந்து விளங்குகிறது. இந்த வாலிபன் இயேசுவினிடத்திலே இந்த உலக தேவைகளுக்காக தேடி வரவில்லை. ஆண்டவரே, நான் கஷ்டப்படுகிறேன், எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு அந்த கஷ்டம், இந்த கஷ்டம், எனக்கு அது தேவை, எனக்கு வேலை இல்லை, இப்படி எல்லாம் அவன் கேட்கல. எனக்கு ஒரு வீடு இல்லை, அது இல்லை, இது இல்லை என்று சொல்லி எந்த நன்மையும் கேட்கவில்லை. ஏனென்றால் அவன் வாலிபன், மிகவும் தைரியமானவன், ஒரு தலைமைத்துவ பதவியிலே இருக்கிறான், மிகுந்த ஒரு பணக்காரன், செல்வாக்கானவன், செல்வம் நிறைந்தவன். ஆகவே அவனுக்கு இந்த உலகத்தில் எதுவுமே தேவையில்லை. ஆனால் இயேசுவின் இடத்திலே வந்து அவன் ஏன் வந்தான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவன் எல்லாம் இருந்தும், பணத்தாலும் சொத்தாலும் எந்த குறைவில்லாமல் இருந்தாலும், பட்டங்கள் பதவிகள் எது இருந்தாலும், அவனுக்கு ஒரு இளமை துடிப்பு இருந்தாலும், அவன் பெற்றுக்கொள்ளாத ஒன்று அவனுக்குள்ளே இருக்கிறது என்பதை மாத்திரம் அவன் உணர்ந்து கொண்டான். இவை எதுவுமே, பட்டமோ பதவியோ சொத்தோ அல்லது பலமோ அல்லது பணமோ எது இருந்தாலும், அவைகளினாலே தான் ஒரு குறித்த ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை அவன் உணர்ந்ததினாலே
அவன் இயேசுவிடத்திலே ஓடிவானான். தன்னுடைய நற்கிரிகளால் கூட அல்லது தான் செல்லுகின்ற மதத்தின் சேர்ந்த மத குருக்களால் கூட அதை தனக்கு தர முடியாது என்பதை அவன் தெளிவாக தெரிந்து கொண்டான். இது கர்த்தர் இயேசுவிடம் இருந்துதான், அவரிடம் இருந்து மட்டும்தான் பெற முடியும் என்பதை அந்த வாலிபன் அறிந்திருந்தான். ஆகவேதான் அவருக்கு முன்பாக வந்து தன்னுடைய முழங்கால்களை முடக்கி நல்ல போதகரே என்று சொல்லி அழைத்தான். பின்னாகவே அவன் அவரிடம் கேட்பது, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? பின்னாகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நித்திய ஜீவனை சுதந்தரிக்க தன்னிடத்திலே இருக்கிற பண செல்வாக்கு எதுவுமே சரிவராது. இயேசுவால் தான் இது முடியும். அவரிடத்திலே தான் வந்து இந்த ஆலோசனையை அவன் கேட்கின்றான். அருமையானவர்களே, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே வாழும் ஒவ்வொருவரும் தங்கள் ஜீவனை குறித்தே கவலைப்படுகிறார்கள். எனக்கு அது வேண்டும், இது வேண்டும், சுகம் வேண்டும், தேவை, எல்லாம் உண்மைதான். ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் அவையெல்லாம் தேவை இல்லை என்று இல்லை. சுகம் வேண்டும், நல்ல வேலை வேண்டும், இருப்பதற்கு ஒரு நல்ல வசதியான வாழ்வு வேண்டும், வாழ்க்கை வேண்டும், எல்லா சந்தோஷமான வாழ்க்கை வேண்டும், சரீரத்திலே ஒரு சுகம் வேண்டும், எல்லாம் வேண்டும். ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார் என்ன தெரியுமா? முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடு, மற்றதெல்லாம் உனக்கு கொடுக்கப்படும். உனக்கு இதெல்லாம் தேவை என்று என் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இதை இன்றைக்கு ஜனங்கள் உணராமல் தங்களுடைய ஜீவனை குறித்தே கவலைப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நித்தியமாக வாழப்போகின்ற ஒரு ஆத்துமா அந்த ஜீவனை பெற வேண்டுமே, அது தனக்குள்ளே இருந்து அது வேதனை அடைந்து கொண்டிருக்கிறதே, தனக்குள்ளே இருந்து வறண்டு போகிறதே, அது எப்பொழுதும் அது கலங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி அந்த மனிதன் சிந்திப்பதே இல்லை. தன்னுடைய ஆத்மாவை குறித்து சிந்திப்பதே இல்லை. வேதம் சொல்லுகிறது என்ன தெரியுமா? பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பின்னாகவே மனிதன் தன்னுடைய பாவத்தினாலே தன்னுடைய ஆத்மாவை சாகடிக்கிறான். அருமையானவர்களே, சாகடிக்கிறான். அதனால் இயேசு கிறிஸ்துவிடத்திலே அவன் வராமல் அவன் என்ன செய்கிறான்? தன்னுடைய ஆத்மாவை சாகடிக்கிறான். அதே வேளையில் என்ன செய்கிறான்? தன்னுடைய ஜீவனை குறித்தே அவன் கவலைப்படுகிறான். எனக்கு அது வேண்டும், இது வேண்டும், என்னுடைய வியாபாரம் செழிக்க வேண்டும், என்னுடைய வேலை செழிக்க வேண்டும், எனக்கு நல்ல சுகம் வேண்டும், இதுகளை குறித்து தான் கவலைப்படுகிறான். அருமையானவர்களே, ஆகவேதான் மனிதன் பாவத்தினாலே நித்திய அழிவை அடையாமல் அந்த பாவ மன்னிப்பை பெற்று நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பதற்காக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் இந்த உலகத்திலே அன்பு கொண்டார். எனக்கு அருமையானவர்களே, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவன் இந்த உலக வாழ்க்கையிலேதான் நித்திய ஜீவனை அல்லது நித்திய அழிவா என்பதை அவன் தீர்மானிக்க வேண்டும். இந்த உலகத்திலே இருக்கும் பொழுதுதான் தனக்கு நித்திய ஜீவன் வேண்டும் அல்லது நித்திய அழிவு வேண்டும் என்று இந்த உலகத்திலே உயிரோடு இருக்கும் பொழுதுதான் ஒரு மனிதன் தீர்மானிக்க வேண்டும். அவன் மறித்த விற்பாடு அவன் தீர்மானிக்க முடியாதே. இந்த உலகத்திலே ஜீவனோடு உயிரோடு வாழுகிற சந்தர்ப்பம்தான் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற சந்தர்ப்பம். தேவனுடைய கிருபை, அதன் பிற்பாடு தேவனுடைய கிருபை அவன் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவேதான் இந்த மனிதனுக்கு கொடுக்கிற சந்தர்ப்பத்தை அவன் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று தேவ பிள்ளைகளாய் நாம் இரவும் பகலுமாக பிரியாசப்படுகிறோம். அருமையானவர், அந்த ஆத்மாக்களை குறித்து கர்த்தருடைய பாதத்திலே வைத்து ஜெபிக்கிறோம். ஏன்?
அந்த ஆத்மா ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மனிதர்கள் நினைக்கிறார்கள் என்ன தெரியுமா, அவர்கள் மரித்த பிற்பாடு அவர்களுக்கு செய்கின்ற சடங்குகள், அவர்களுக்கு செய்கிற அன்னதானங்கள் இவைகளினாலே அந்த ஆத்மா அங்கே சாந்தி அடையும், சமாதானம் அடையும், பரலோகத்திற்கு போகும் என்று நினைக்கிறார்கள் அருமையானவர்களே. இல்லை, இந்த உலகத்தில் லஞ்சம் கொடுத்து 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 பழகின மனுஷன் தான் செத்த பிறகும் கடவுளுக்கு லஞ்சம் கொடுத்து அங்கே போய்விடலாம் என்று நினைக்கிறான். பரிதாபமான ஒரு காரியம். சில வருடங்களுக்கு முன்பு ஒரு சகோதரனிடத்திலே இந்த கேள்வியை முன்வைத்தேன். அவன் ஒரு கத்தோலிக்க சகோதரன். அவன் நித்திய ஜீவனை விரும்பினான், ஆனால் மனம் திரும்ப மனதற்றவனாக இருந்தான். மத வைராக்கியம் அவனை கட்டி வைத்திருந்தது. மத வைராக்கியத்தினாலே அவன் தேவனுடைய கற்பனைகளை மீறினான். மதம், மத குருக்கள் இவர்களையே அவன் நம்பினான். ஒரு நாள் எதிர்பாராத விதமாக அவர் இந்த இடத்திற்கு கூட ஒரு தடவை ரெண்டு தடவை சபையிலே வந்திருந்தார். அவருக்கு சொல்லாத சத்தியம் இல்லை. அவன் கத்தோலிக்க மதத்தைச் சேர்ந்தவன். அவன் எதிர்பாராத விதமாக அவன் இந்த இடத்துக்கு ஒரு வாரம் வரவில்லை. என்னென்று விசாரித்தால் அவன் தன்னுடைய அறையிலே மரித்து போய் கிடந்தான். அந்த மரண சடங்கிலே நாங்கள் போய் சென்று கலந்து கொண்டோம். கத்தோலிக்க முறையிலே வைத்து சடங்கை செய்தார்கள். நாங்கள் கலந்து கொண்டோம். அந்த அடக்க ஆராதனையிலே கலந்து கொள்ள சென்றிருந்த பொழுது அந்த இடத்திலே வந்திருந்தவர்களோடு கதைக்கும் பொழுது அங்கே ஒருவர் பேசினார். அவருடைய நல்ல நண்பராம் தான். அந்த இறந்து போன சகோதரன் அவருக்கு சொல்லியிருக்கிறார், நண்பனே, நான் மரித்து விட்டால், ஒரு நேரம் நான் மரித்து விட்டால், நான் இங்கே தனியே இருக்கிறேன், எனக்கு இங்கே ஒருதரும் இல்லை, எல்லோரும் இலங்கையில் இருக்கிறார்கள், நீ எனக்காக ஒவ்வொரு நாளும் அங்கே என்னுடைய வீட்டுக்கு அருகிலே இருக்கிற அந்த கோயிலுக்கு சென்று ஒரு மொழுதிரியை மாத்திரம் கொளுத்தி வை என்று சொல்லி சொன்னாராம். அதே மாதிரி நான் இன்றும் அவருக்கு மெழுதிரி கொளுத்தி விட்டு வருகிறேன் என்று சொன்னார். இந்த கதையை கேட்ட பொழுது உண்மையிலேயே வேதனையான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்துவை அவனுக்கு சொல்லும் பொழுது அந்த இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை நிராகரித்தவன் அந்த மெழுகுதிரி மேல் அவன் நம்பிக்கை வைத்திருந்தான். அந்த மெழுகுதிரி தன்னை கொண்டு போய் பரலோகம் சேர்க்கும் என்று அவன் நம்பினான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், மனிதனுடைய வேதனையான ஒரு வாழ்க்கையை சிந்தித்து நாங்கள் பார்க்கிறோம். அருமையானவர்களே, அந்த மரித்த சகோதரனுக்கு சத்தியத்துக்கு கீழ்ப்படிய மனம் இல்லை, மாறாக ஒரு மெழுதிரிதான் தன்னுடைய ஆத்மாவுக்கு ஆத்மாவை பாதுகாக்கும், ஆத்மாவை சாந்தியடைய வைக்கும் என்று அவன் நம்புகிறான். எவ்வளவு ஒரு பரிதாபமான ஒரு நிலை. அன்று இந்த பணக்கார பாலிவன் சரியான வழியிலே வந்து இயேசுவிடத்திலே நின்றான். நித்திய ஜீவனை நான் அடைய என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவனிடத்திலே பணிந்து நின்றான். ஆனால் இயேசுவுடைய வார்த்தை அவன் கேட்க விரும்பவில்லை. அவர் சொன்ன ஆலோசனையை கேட்க விரும்பவில்லை. ஆலோசனை வேண்டாம், எனக்கு நித்திய ஜீவன் வேண்டும் என்பதுதான் அவனுடைய காரியம். ஆண்டவரே, நீர் அதை செய் இதை செய் என்று நீர் எனக்கு சொல்ல வேண்டாம். நீர் எதையும் இதை எனக்கு நித்திய ஜீவனை தார். இதுதான் இன்றைக்கு சிலருடைய பரிதாப நிலை. அருமையானவர்கள், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே இயேசு நமக்கு தந்திருக்கின்ற வாக்கு தத்தம். இதைத்தான் நாங்கள் 1 யோவானிலே 2:25 நாங்கள் பார்க்கிறோம். அந்த வாக்கு தத்தத்தை தந்திருக்கிறாரே, அப்படி என்றால் அந்த வாக்கு தத்தத்தை நான் பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் முக்கியமானது. ஆகவே இந்த நித்திய ஜீவனை எப்படி பெற்றுக்கொள்வது, இதை குறித்து நாம் சிறிது தியானிப்போம்.
முதலாவதாக நாங்கள் பார்க்கும் பொழுது யோவான் சுவிசேஷத்திலே 14 6 வசனத்தை தயவு செய்து வாசியுங்கள். இயேசு சொல்கின்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், பின்னாகவே என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே பரலோகத்துக்கு வர இயலாது என்று சொல்லி அங்கே சொல்லுகின்றார். பின்னாகவே இந்த இயேசு இல்லாமல், நான் இல்லாமல், இந்த இயேசுவாகிய அந்த நாமத்தை நான் எனக்குள்ளே வைத்துக் கொள்ளாமல் நான் பரலோகம் வர முடியாது என்று இயேசு சொல்லுகின்றார். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோவான் சுவிசேஷத்திலே நாங்கள் 6 47 வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனுக்கு. எப்படி சொல்லுகிறார்? என்னிடத்திலே விசுவாசமாயிருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பின் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள், மெய்யாகவே சத்தியமாக சத்தியமாக உனக்கு சொல்லுகிறேன், என்னிடத்திலே விசுவாசமாயிருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதாவது நித்திய நித்தியமாக நீ என்னோடு வாழுகிற வாழ்க்கையை நீ பெறுவாய் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறார். அருமையானவளே, அருமையானவளே, சிந்தித்து பாருங்கள், இந்த உலகத்திலே இன்றைக்கு தேவர்கள் தெய்வங்கள் கடவுள்கள் என்று சொல்லப்படுகிற எவர்களும் இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறார்களா? சிந்தித்து பாருங்கள், கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். பின் ஆகவே இயேசு ஒருவர் தான் சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், நான் தான் வழி. இந்த வழியாலே நான் நடந்து வந்தால்தான் நான் அவரிடத்திலே செல்ல முடியும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு தடவை ஒரு ஆண்டவருடைய பிள்ளையின் மரண சடங்குக்கு அங்கு சடங்கை செய்ய சென்றிருந்தேன். அந்த இடத்திலே துணிந்து ஒரு காரியத்தை, ஒரு பிரசங்கத்தை, அங்கே பல மக்கள் வந்திருந்தார்கள். அந்த இடத்திலே அதை சொன்னேன். அந்த பிரசங்கம் செய்த பொழுது ஒரே காரியத்தை சொன்னேன், என்னென்றால், இந்த சகோதரன் நானே வழி என்ற அந்த வழியிலே, ஆண்டவர் இயேசுவை சொன்ன அந்த வழியிலே அவன் சென்றான். அந்த இடத்திற்கு அவன் சென்று அடைந்து விட்டான் இப்பொழுது. ஏனென்றால் அவன் இப்பொழுது அங்கே ஆண்டவருடைய அந்த நிலையிலே ஆண்டவருடைய சந்தோஷத்திலே இருப்பான். இப்பொழுது நாங்கள் இந்த உலகத்திலே அந்த பொடியை தான் வைத்திருக்கிறோம், அவ்வளவுதான். அடுத்ததாக சொன்னேன், யாரெல்லாம் நாங்கள் ஒரு நாள் இந்த சகோதரனை காணுவோம் என்று சொல்லி நினைக்கிறார்களோ அவர்கள் இந்த வழியால் வந்தால் மாத்திரம்தான் அந்த சகோதரனை காண முடியுமே தவிர வேறு எந்த வழியாலும் சென்று ஒரு நாள் அந்த சகோதரனை காண முடியாது. திட்டமும் தெளிவாக வந்திருந்தவர்கள் எல்லாருக்கும் முன்னிலையிலும் இதை சொன்னேன், உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை சொல்லுவார்கள், நாங்கள் ஒரு நாள் அவரை பார்ப்போம், அவரை பார்ப்போம். ஆம், எப்பொழுது பார்ப்போம்? அவன் எந்த வழியாலே சென்றானோ அந்த வழியால் போனால்தான் நீ காண முடியும். எது என்றாலும், பரலோகம் சென்றால் அந்த வழியால போனால் போவாய், அல்லது அவன் சென்ற நரகத்தின் வாசலால் போனால், நீ அதால் போனால் அவனையும் அங்கே காணுவாய். இதுதான் சத்தியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்வளவு வேதனையான ஒரு காரியம் பாருங்க. ஆண்டவர் இயேசுவை நம்ப வேண்டும். நம்பினால் நிச்சயமாக எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, நான் எங்கே போவேன் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு. அருமையான, நானே என்றுதான் கர்த்தர் இயேசு சொன்னாரே தவிர நானும் ஒரு வழி என்று இயேசு சொல்லவில்லை. இயேசு என்ற அந்த ஒரே வழியினாலே மாத்திரம் சென்று நித்திய ஜீவனை, பரலோக ராஜ்யத்தை நித்திய நித்தியமாக என்றும் முடிவில்லாத ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்வை பெற்றுக் கொள்ள முடியும். நானே என்ற இயேசுவின் வழியால் மட்டுமே அன்றி, அருமையானவர்களே,
மதங்கள் காட்டும் வழிகளாலோ அல்லது மனிதன் தனக்குத்தானே நியமித்துக் கொள்ளும் வழிகளாலோ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. அருமையானவர்களே, சிந்திக்க வேண்டும். சில பேர் சொல்லுவார்கள், எல்லா வழியும் ஒன்றுதான், எல்லா ஆறுகளும் ஒன்றுதான், எல்லாம் போய் அப்படியே கடலுக்குள்ளே சேருவது போன்று எல்லா வழிகளாலும் சென்று. யார் சொன்னது? மனிதன் தனக்குத்தானே ஏற்படுத்தி கொண்ட கற்பனை. கற்பனை. எனக்கு அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது என்ன தெரியுமா? நீதிமொழிகள் 14:12 தயவு செய்து வாசியுங்க. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகின்ற வழி உண்டு. மனுஷனுக்கு செம்மையாய் பொருங்க சிஸ்டர், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. என்ன? நாங்கள் எந்த நதிகளாலும் எந்த ஆறுகளும் எல்லா ஒடிப்பை கடலிலே விழும். ஆகவே நாம் எந்த வழிகளினாலும் சென்றால் அங்கே ஒரே இடத்திலே தான் போய் சேரும். இது மனிதனுடைய வழி. சொல்லுங்க, மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். அதன் முடிவோ மரண வழிகள். மரண வழிகள் அது நரகத்தைத்தான் சென்றும் அடையுமே தவிர பரிசுத்தர் வாழும் பரலோக ராஜ்யம் அல்ல. இயேசு இருப்பது பரலோக ராஜ்யம், பரிசுத்த ராஜ்யம். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்லி தேவதூதர்கள், செரூபின்கள், கெராபின்கள் எல்லாரும் அங்கே தேவனை ஆராதித்து மகிழுகின்ற இடம். கெரூபின்கள், செராபின்கள் அவருடைய மகிமையினாலே தங்களை மூடிக்கொண்டு பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று ஆராதித்துக் கொண்டிருக்கிற அந்த இடம். அருமையானவர்களே, ஆகவே நானே என்ற அந்த இயேசுவின் வழியினாலே மட்டுமே அன்றி வேறு எந்த வழியாலையும் மனுஷன் பரலோகம் செல்ல முடியாது. இதுதான் சத்தியம். அருமையானவர்களே, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சில நேரங்களிலே பஸ்ஸினால் வருகிறீர்கள், ட்ரெயினால் வருகிறீர்கள், நீங்கள் டிக்கெட் எடுத்து வைத்திருக்கிறீர்கள். நான் எங்கே போகிறேன்? ஹம்முக்கு போகிறேன். சரி, நான் ஹம்முக்குத்தானே போகிறேன், நான் டிக்கெட் எடுத்து வைத்திருக்கிறேன். உங்களுக்கு விருப்பமாக ஒரு ட்ரெயினில் இருங்க, ஹம்மில் கொண்டே சேர்க்குதான்ட்டு பார்ப்போம். இதைத்தான் சிந்திக்க வேணும். சிந்திங்க, மனுஷன் சிந்திக்க வேண்டும். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ எங்கேயோ. ஆகவே ஒவ்வொரு மனுஷனும் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பாக்கியவான்கள். ஒவ்வொரு மனுஷனும் சிந்தியுங்க, நான் செல்லுகின்றது ஜீவ வழியா அல்லது மரண வழியா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது இரண்டாவதாக அடுத்த வசனத்தை வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 3:36 வசனம். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வார்த்தையை நீங்கள் நன்றாக வாசித்து பாருங்கள். குமாரனிடத்திலே, அதாவது இயேசு கிறிஸ்துவினிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும். இவ்விதமாக சத்தியத்தை பேசினா சொல்லுவாங்க என்ன தெரியுமா? சில பேர், ஏன் இந்த போதகரங்களுக்கு சாபம் விடுறாரே? இல்லை ஐயா, சாபம் விட இல்லை, வேதம் சொல்லுகிறதைத்தான் சொல்லுகிறேன். வேதமே சொல்லுகிறது, நீ நித்திய ஜீவனை உடையவனாய் இருது அல்லது நித்திய அழிவுக்கு பங்குள்ளவனாய்த்தான் இருப்பாய். ஒருவரும் கெட்டு போவது தேவனுக்கு சித்தமில்லை. கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவதற்காகவே அந்த நித்திய ஜீவனாகிய இயேசுவை இந்த உலகத்துக்கு தந்திருக்கிறாரே தேவன். அந்த நித்திய ஜீவனை எனக்கு வேண்டாம் என்று சொன்னால் அவர் என்ன செய்ய முடியும்?
என கருமையானவர்களே, இவ்விதமாக சிந்திக்க தவறுகிறவர்கள் தான் என்ன செய்வார்கள்? தேவன் ஒருவர் உண்டா? தேவன் ஒருவர் உண்டென்றால் சுனாமி அனுப்புவாரா? தேவன் உண்டென்றால் இந்த யுத்தங்கள் எல்லாம் இப்படி ஜனங்கள் குழந்தைகள் எல்லாம் செத்து போக வைப்பாரா? ஆம், தேவன் உண்டு என்பதனால் தான் அருமையானவர்களே உனக்கு பாடம் கற்பிக்கப்படுகிறது, மனுஷனுக்கு பாடம் கற்பிக்கப்படுகிறது. நீ செய்த கொடுமைகள், பிதாக்கள் செய்த அக்கிரமங்கள் பிள்ளைகளை தாக்குகிறது. தேவன் இல்லை என்றல்ல, தேவன் இருப்பதனால் தான் தேவனுடைய நியாய தீர்ப்பை காலத்துக்கு காலம் தேசங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு குடும்பமோ அல்லது என்னுடைய வாழ்க்கையோ என்னுடைய தேசமோ என்னுடைய இனமோ சமாதானமாக வாழ வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவை எதிர்த்து நின்று, இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷத்துக்கு எதிர்த்து நின்று எந்த ஒரு இடத்திலும் சமாதானத்தை ஒரு மனுஷன் தேடுவான் என்றால் அது முடியாத காரியம். பட்டயம் அவனை நோக்கி வந்து கொண்டுதான் இருக்கும். அதற்காகத்தான் தேவன் இந்த உலகத்திலே அதிகாரங்களை வைத்திருக்கின்றார். அப்படித்தான் வேதம் சத்திய வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, அன்புள்ள தேவன் நமக்கு அதனால்தான் தன்னுடைய குமாரனையே இந்த உலகத்துக்கு தந்தார். தன்னுடைய குமாரனையே பலியாக அனுப்பினார். சிரத்தத்தை சிந்தி நமக்காக மரிக்கும்படியாக அவரை அனுப்பினார். காரணம், என்னில் மேலும் உங்களின் மேலும் வைத்த அன்பு, இந்த மனுக்குலத்தின் மேல் வைத்த தேவனுடைய அன்பு. அவர் சொன்னார், அவர் இந்த உலகத்துக்கு அனுப்பிவிட்டு அவர் சொன்னார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி சொன்னார். பரமபிதாவுடைய சத்தம் இந்த உலகத்துக்கு வந்தடைந்தது. எந்த மனுஷன் செவி கொடுக்கிறானோ அவன் நித்திய ஜீவனை அடைகிறான். ஆகவே தேவனுடைய அன்பை நிராகரித்து தேவன் மனுக்குலத்துக்கு முன்வைத்த வழியை அவன் விட்டு மனித சத்தங்களுக்கும் மத சத்தங்களுக்கும் மத குருக்களுடைய சத்தங்களுக்கும் செவி கொடுத்து நடப்பார்களாயின் அவர்கள் ஜீவனை காண மாட்டார்கள். தேவனுடைய கோபம் அவர்கள் மேல் நிலை நிற்கும். இதுதான் அந்த வார்த்தை. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, யோவான் சுவிசேஷம் 3:18 இயேசு சொல்லுகிறார், நீங்கள் வாசித்து பாருங்கள், குறித்து கொண்டு வீட்டுக்கு கொண்டு சென்று வாசித்து பாருங்கள். இரட்சகராகிய தம்மை விசுவாசிக்கிறவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுத்தப்பட மாட்டான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாருடைய நாமத்தை நிராகரித்ததன் காரணமாக அவன் ஆக்கினை தீர்ப்பை பெற்றுவிட்டான் என்றுதான் சொல்லுகின்றார் ஆண்டவர். இந்த உலகத்தில் நீ உயிரோடு இருக்கைக்குள்ள எந்த ஒரு மனுஷன் இயேசுவை வேண்டாம் என்று நிராகரித்து, அவருடைய சுவிசேஷத்தை வேண்டாம் என்று நிராகரித்து, கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து அன்பாய் சபைக்கு வாருங்கள், சபைக்கு வாருங்கள், தேவனுடைய ராஜ்யம் வரப்போகிற கெதிலே வாருங்கள், சபையிலே வந்து பரிசுத்தம் அடையுங்கள், தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள் என்று சொல்லும் பொழுது, இல்லை எனக்கு நேரம் இல்லை, நான் வரமாட்டேன், எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை என்று சொல்லி அவ்விதமாக நடந்தால் அவன் ஆக்கினை தீர்ப்பை பெற்றுவிட்டான். இதுதான் தெளிவான விளக்கம். என்ன தெளிவான விளக்கம் தெரியுமா? அவன் நீதி விசாரணை அங்கே நடந்து மரண தண்டனை அங்கே கொடுக்கப்பட்டு விட்டது. அவன் மரண தண்டனை சுமந்து கொண்டு திரிகின்ற ஒரு கைதியாய் இருக்கிறான் இந்த உலகத்தில். இதைத்தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். அவன் மரண தண்டனை பெற்றுக்கொண்ட கைதி. ஆனால் எப்பொழுது அது நிறைவேற்றப்படுகிறது? அவன் மரணம் அடையும் பொழுது அது நிறைவேற்றப்படுகிறது. இது வேதம் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது. அருமையானவர்களே, இது ஒரு மனிதனுடைய போதனை அல்ல, படைத்த தேவனே சொல்லுகிறார், மனிதனாக இந்த உலகத்திலே வந்து சொல்லுகிறார். அவன் மரண தண்டனையை சுமந்து கொண்டிருக்கிறான். என்னை இயேசுவை யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, இயேசுவை யார் நிராகரிக்கிறார்களோ, இயேசுவினுடைய வார்த்தைகளை யார் வேண்டாம் என்று தள்ளுகிறார்களோ, இயேசுடைய வார்த்தைக்கு யார் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்களோ, அவர்கள் மரண தண்டனையை சுமந்து கொண்டு திரிகிறார்கள். அது எப்பொழுது ஒரு நாள் நிறைவேற்றப்படும், நிச்சயமாய் நிறைவேற்றப்படும். எப்பொழுது? அவன் இந்த உலகத்தை படுத்து கடந்து செல்லும் பொழுது. அடுத்ததாக
யோவான் சுவிசேஷம் 17 மூன்றாவது வசனத்தை தயவு செய்து வாசியுங்கள். ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதாவது ஒருவன் இயேசு கிறிஸ்துவை அறிவதன் மூலமாக நித்திய ஜீவனை அவன் பெற்றுக் கொள்ளுகிறான். அருமையானவர்களே, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த காலங்களிலே சிலர் இயேசுவை மாம்சத்தின்படி அறிந்திருக்கிறார்கள். இங்கே என்ன சொல்லப்படுகிறது? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பிதாவை பார்த்து ஜெபிக்கிறார், ஒன்றான மெய்த்தேவனாய உம்மையும் நீர் அனுப்பினவராய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே. நன்றா விளங்கிக் கொள்ளுங்க, அறிவதே. நல்ல உங்களுக்கு குழந்தைகளுக்கு விளங்கப்படுத்துற மாதிரி விளங்கப்படுத்துற. இந்த காலங்களிலே சிலர் இயேசுவை மாம்சத்தின்படி அறிந்திருக்கிறார்கள். எப்படி? அவர் நல்ல போதகர் என்று அறிந்திருக்கிறார்கள், நல்ல வழிகளை காண்பித்திருக்கிறார் என்று சொல்லி அறிந்திருக்கிறார்கள். இன்னும் சிலர் என்ன செய்கிறார் தெரியுமா? புத்தர் காந்திக்கு சமனாக சில பாட்டுகள் கூட முந்தி படிப்பாங்க. நாங்களும் அந்த நேரத்தில் அறியாத காலத்திலே படித்துக்கிறோம். புத்தர் காந்தி இயேசு, புத்தர் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? ஏழை நமக்காக என்று சொல்லி கவிஞன் பாடினான். புத்தருக்கும் காந்திக்கும் சமனானவர் இயேசு அல்ல. அருமையானவர்களே, கிறிஸ்து, சில பேர் சொல்லுவார்கள் கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின் என்று வரலாற்றை இரண்டாக பிரித்து அவர் வைத்தவர் இயேசு, அவர் சரித்திர நாயகன் என்று சொல்லி சில பேர் சொல்லுவார்கள். சில பேர் என்ன தெரியுமா சொல்லுவார்கள்? காந்தி, விவேகானந்தர் இவர்கள் போன்றோர் இயேசுவை நல்ல மனிதராக ஒரு தெய்வீய பிறப்பாகவும் அவர்கள் கண்டார்கள் என்று சொல்லி சொல்லுவார்கள். இன்னுமாக ஒரு கவிஞர் இயேசு காவியம் என்று சொல்லி ஒரு காவியத்தை எழுதியிருப்பதை நீங்கள் எல்லாரும் அறிவீர்கள். சிலர் கிறிஸ்துவ பாடல்களை எல்லாம் பாடியிருக்கிறார்கள், ஆயிரக்கணக்கிலே பாடியிருக்கிறார்கள். பாடியதினாலே அருமையானவர்களே அவர்கள் இயேசுவை அறிந்து விட்டார் என்று சொல்லவில்லை. அவர்கள் தங்களுடைய உழைப்புகளுக்காக பாடினார்கள், அதன் மூலமாக இயேசுவை அறிந்திருக்கிறார்கள். நாம் ஆரம்பத்திலே வாசித்த வேத பகுதியிலே நீங்கள் காணும் வாலிபன் பாருங்க, ஒரு நல்ல போதகரே என்றுதான் இயேசுவை அறிந்திருந்தான். நிக்கோதேமு என்ற ஒரு மனிதனை பார்க்கிறோம், அவன் இஸ்ரவேலின் போதகன், பெரிய போதகன். அவன் இஸ்ரவேலின் போதகன், அவன் ஒரு வயது முதிர்ந்த ஒரு போதகன். இயேசுவை தேவனிடத்திலே வந்த போதகன் என்றுதான் அறிந்திருந்தான். தேவன் அவரோடு இருக்கிறபடியினால் தான் அவர் இவ்விதமான பெரிய அற்புதங்களை செய்கிறார் என்று சொல்லி எல்லாம் அறிந்திருந்தான். இயேசுவை குறித்து அருமையானவர்களே, படிப்பறிவு, மூளை அறிவு, உலக ஞானம், உலக ஞானத்தின் அறிவு இவைகளால் எவருமே அருமையானவர்களே நித்திய ஜீவனை பெற முடியாது. ஏனென்றால் இவைகளினாலே அவன் இயேசுவை எவரும் அறிய முடியாது. எந்த கவிஞனாலோ, எந்த பெரிய அறிவாளியாலோ இயேசுடைய தங்களுடைய அறிவினாலே இயேசுவை அறிய முடியாது. மூளை அறிவு உதவாது, உலகத்தின் ஞானம் உதவாது, இவைகளினாலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. பட்டிமன்றங்கள் நடத்தி இயேசுவை குறித்த தங்கள் மூளையின் அறிவினாலே பல காரியங்களை குறித்து பேசுவதை நான் பார்த்திருக்கிறேன். இதன் மூலம் அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. அருமையான இவர்களெல்லாம் இயேசுவை இவ்விதமாக அறிந்திருக்கிறார்கள் இல்லை என்று சொல்லவில்லை. இக்காலங்களிலே சில தேவனுடைய சபைகள் பாருங்க, தங்களுடைய சுவிசேஷ பணிக்கு விவேகானந்தர் கண்ட இயேசு, இன்னமாக இயேசு காவியம் எழுத கவிஞன் என்று சொல்லி தலையங்கத்திலே அவர்களுக்கு கைப்பிரதிகள் ஜனங்களுக்கு கொடுக்கிறார்கள். எவ்வளவு ஒரு ஏமாற்று வேலை அருமையானவர்களே! இது எல்லாம் கிறிஸ்துவை அறிவதற்கல்ல, மதமாற்றத்துக்கு உதவும், சபைகளை நிறைப்பதற்கு உதவும். அதற்கு நான் மறுக்கவில்லை. ஆனால் நித்திய ஜீவனை மனிதன் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த காரியத்தை சொல்லும்படி நமக்கு தேவன் அப்படி ஒரு சுவிசேஷத்தை தரவில்லை. கர்த்தர் இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். ஜனங்களை
ஜனங்கள் யார் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள். அதை அவர் அறிந்து கொண்டார். என்ன மாதிரி மற்ற ஜனங்கள் சொல்லுகிறார்கள். அப்பொழுது திருப்பி கேட்டார், அவர்களை பார்த்து, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? இப்பொழுது ஆண்டவர் இயேசு உங்களை பார்த்து கேட்கிறார், பிள்ளைகளே, இந்த உலகத்திலே எல்லாரும் என்னை அப்படி இப்படி என்று எல்லாம் பலர் அறிந்திருக்கிறார்கள், நீங்கள் என்னை எப்படி அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்டபொழுது, அங்கே பேதுரு என்ற சீசன், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து என்று சொல்லி சொன்னார். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து என்று சொல்லி சொன்னார். இந்த அறிவு பேதுருவின் மூளை அறிவில்லை, மாம்சத்தினாலே அவன் அறியவில்லை. இயேசு சொன்னார் என்ன தெரியுமா? என்னதை சுட்டி காட்டினார்? பேதுருவே, இது உன்னுடைய மாம்சத்திலிருந்து வெளிப்படவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் ஆண்டவர் இயேசு இவர்களை பார்த்து ஒருவே கேட்டார். எல்லா ஜனங்களும் அவருடைய வேதத்தை கேட்டுவிட்டு இது கடின உபதேசம் என்று விட்டு போகும் பொழுது வேதனையோடு தன்னுடைய அந்த பன்னிருவரையும் பார்த்து கேட்டார், நீங்களும் என்னை விட்டு போக மனதாயிருக்கிறீர்களா என்று கேட்டார். அப்பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்முடத்தில் தானே இருக்கிறது என்று சொல்லி சொன்னாங்க. அருமையானவர்களே, இந்த அறிவு தான் நமக்கு வேணும், இந்த அறிவு தான் நமக்கு வேணும். அந்த நித்திய ஜீவனுக்காகவே நாம் இயேசுவை பிடிச்சு கொள்ள வேணும். நாம் எதிர்பார்க்கிற சந்தோஷமான வாழ்க்கையை அவர் தருவார். அருமையானவர்களே, அந்த இயேசுவோடு நாம் வாழும் பொழுது இந்த உலகத்திலும் அருமையானவர்களே நாங்கள் அவரால் ஆசீர்வதிக்கப்படுவோம், அவரால் ஆசீர்வதிக்கப்படுவோம், நாங்கள் சந்தோஷமாக வாழுவோம், சமாதானமாக வாழுவோம். ஏன் தெரியுமா? இயேசு எங்களோடு இருக்கிறார். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தர் இயேசுவை பேரளவில் அறிந்திருப்பதனாலோ அல்லது மாம்சத்தின்படி அறிந்திருப்பதனாலோ அல்ல, அவரை குறித்த தெய்வீக அறிவினாலே நாம் நிரம்பி இருக்க வேண்டும். தெய்வீக அறிவினாலே நிரம்பி இருக்க வேண்டும். அவருடைய ஜீவ வார்த்தைகள் எங்களை வழிநடத்தப்பட நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த வார்த்தை தான் நம்மை வழி நடத்த வேண்டும். அருமையானவர்களே, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே நமக்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டு. அது நித்திய ஜீவனை நமக்கு கொண்டு வரும். பரிசுத்த பைபிள் சொல்லுகிறது, இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். சரி, இறுதியாக பார்ப்போம். ஆறாம் யோவான் சுவிசேஷத்திலே 6:54-56 நன்றாக கேளுங்கள். உங்களுக்கு குழந்தைகளைப் போல நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். நீங்கள் விளங்கி கொள்ளுங்கள். விளக்கங்கள் குறைவாயிருந்தால் தயவு செய்து நீங்கள் ஆராதனை முடிவிலும் நீங்கள் இடத்திலே வந்து இந்த விஷயம் என்ன என்று சொல்லி கேளுங்கள். உங்களுக்கு நான் சொல்லி தருகின்றேன். சரி, யோவான் சுவிசேஷம் 6:54-56 வாசிங்க. இயேசு சொல்கிறார், என் மாம்சத்தை பூசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சத்தை பூசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஆமீன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இயேசுவின் மாம்சமும் இரத்தமும் நித்திய ஜீவனை தருகிறதாம். ஹல்லேலூயா. கர்த்தர் இயேசுவின் மாம்சமும் இரத்தமும் நித்திய ஜீவனை தருகிறதாம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே நாம் அவருடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் விசுவாச அறிக்கையுடன் அடையாளமாக என்ன செய்கிறோம்? நமக்குள்ளே நாங்கள் பெற்றுக்கொள்ளும் ஒரு பாக்கியத்தை நாம் திருவிருந்து மூலமாக பெற்றுக்கொள்ளுகிறோம். திருவுருமிந்து மூலமாக பெற்றுக்கொள்ளுகிறோம். இது நம்முடைய கர்த்தருடைய மாபெரும் தியாகத்தினாலும் அர்ப்பணிப்பினாலும் அன்பினாலும் நாங்கள் இதை பெற்றுக்கொள்ளுகிறோம். அருமையானவர்களே, இந்த திருப்பந்தி சாதாரணமானது அல்ல. அவருடைய மாபெரும் தியாகத்தினாலும் அன்பினாலும் அர்ப்பணிப்பினாலும் நாம் இதை நாம் பெற்றிருக்கிறோம். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாங்கள் பார்க்கும் பொழுது நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கும் பாக்கியத்தை நாங்கள் பாருங்கள். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நாம் அவரிலும்
அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிற பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். பின்ன இது சொல்லப்படுகிறது, பாவ மன்னிப்பு உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு புதிய உடன்படிக்கை. ஆகவே புதிய ஏற்பாட்டின் பிள்ளைகளுக்கு இந்த திருவிருந்தானது தேவனோடு நெருங்கி ஐக்கியத்தை வைத்திருக்கிறோம் என்ற அறிக்கையை தருகிறது. இந்த திருப்பந்தியிலே நாம் கலந்து கொள்ளும் பொழுதெல்லாம் அருமையானவர்களே, தேவனுடைய மாபெரும் அன்பை நாம் ருசி பார்க்கிறோம். ஆகவே எந்த ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் திருவிருந்தை நாம் ஒரு பொழுதுமே தடை செய்துவிடக்கூடாது, தடை செய்துவிடக்கூடாது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், இன்றைக்கு திருவிருந்து கொடுக்கும் பொழுது திருவிருந்து கொடுக்கின்ற போதகர் ஜனங்களை நிதானித்து அறியக்கூடாது, தேவனுடைய பிள்ளைகளை நிதானித்து அறியக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகள் நான் தாங்கள் நிதானித்து அறிந்து திருவிருந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பின் ஆகவே அப்படியென்றால் தேவனுடைய பிள்ளைகள், சி நான் இன்றைக்கு நான் தேவனுக்கு விரோதமாய் ஒரு காரியத்தை செய்துவிட்டேன், ஆகவே நான் திருவிருந்திலே பங்கு கொள்ளக்கூடாதென்று இருந்து விடுவது அல்ல. தேவனுடைய பிள்ளைகள் நிச்சயமாக தேவனுடைய விருந்திலே கலந்து கொள்ள வேண்டும். அதற்கு முன்பாக அவர் தங்களை ஆராய்ந்து தேவனிடத்திலே ஒப்புரவாகிவிட வேண்டும். அவ்வளவுதான், இதை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. ஆகவே திருப்பந்தியிலே நாம் கலந்து கொள்ளும் பொழுதெல்லாம் தேவனுடைய மாபெரும் அன்பை நாங்கள் ருசி பார்க்கிறோம். அந்த அன்பை யாருமே தடுத்து விடக்கூடாது. ஆகவேதான் அந்த அன்பின் விருந்திலே பங்கு கொள்ளும்படியாக நாம் நம்மை தகுதியுடையவளாக நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். சரி, மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒருவர் தண்ணீரிலே முழுகி ஞான ஸ்நானம் பெற்று தன்னை கிறிஸ்துவுக்கு சாட்சியாக பரலோக பிரஜையாக தன்னை உலகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டும். குழந்தை ஞானஸ்நானம் என்று சில பேர் சொல்லுவார்கள். குழந்தை ஞானஸ்நானத்தை சில பேர் பெற்றுக்கொண்டு அதை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். இந்த குழந்தை ஞானஸ்நானம் என்று வேதத்திலே எங்கும் இல்லை. அதிலே ஒரு பொழுதும் திருப்தி அடைந்து விடாதீங்க யாராயிருந்தாலும், அது வேதத்திலே எங்கும் இல்லை. அந்த ஞானஸ்நானம் தேவனாலே அது எப்பொழுதும் எந்த இடத்திலும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு காரியமும் அல்ல. அருமையானவர் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே குழந்தைகள் எந்த மதத்திலேயும் பிறக்கவில்லை. குழந்தைகள் பிறக்கும் பொழுது அவர்கள் இந்த மதம்தான் என்று பிறக்கவில்லை. ஆனால் அவர்கள் அந்த பிள்ளைகளை தங்களுடைய மதங்களின் ஆசாரப்படி அவர்களை தங்கள் மதத்திலே அங்கே நியமித்துக் கொள்கிறார்களே தவிர குழந்தைகளுக்கு தெரியாது நான் எந்த மதம் என்று சொல்லி. ஆகவேதான் கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுடைய பிள்ளைகளை அவர்கள் கர்த்தருக்குள்ளாக வளர்க்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறது. அந்த பிள்ளைகளை, ஏன் அவர்கள் சரியான வழியை அறிந்தவர்கள், தங்களுடைய பிள்ளைகளையும் அந்த சரியான வழியிலே வழி நடத்தி செல்ல வேண்டும் என்று தேவனுடைய கட்டளை. அதை கிறிஸ்தவர்கள் நிச்சயமாக செய்ய வேண்டும். ஆகவே அருமையானவர்களே, இங்கே குழந்தை ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்ட ஒருவர் அதைத்தான் சொல்லுகிறது திருப்பந்தியில கலந்து கொள்ளக்கூடாது. குழந்தை பிள்ளை ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட ஒருவர் திருப்பந்தியிலே கலந்து கொள்ள அவர் தகுதியுடையவர் அல்ல. அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம், என் மாம்சம், ஆண்டவரே சொல்லுகிறார், என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது என்று இயேசு சொல்லுகிறார். ஆகவே இதை பெற்றுக்கொள்ள தேவநீதியாகிய ஞானஸ்நானத்தின் மூலமாக நான் தேவனால் பிறந்தவன் என்பதை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஒரு மெய்யான பாத்திரமாக நாம் காணப்பட வேண்டும். அபாத்திரமாய் நாம் தேவனுடைய அப்பத்தை நாம் புசித்து அவருடைய பாத்திரத்திலே நாம் பானம் பண்ணுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. அது கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குற்றப்படுத்துகிறதாக இருக்கும். ஆகவே குழந்தை ஞானஸ்நானம் இந்த இதுக்கு செல்லவே செல்லாது. அது அபாத்திரமாக கலந்து கொள்ளுகின்ற ஒரு காரியம். அதன் மூலமாக அவன் ஆக்கினையே அடைவான் என்று வேதம் தெளிவாக சொல்கிறார். ஆகவே தேவனுடைய ஜனங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருப்பதினாலே, நாங்கள் யார், தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரங்கள். பின் ஆகவே நம்மை யாரும்
நாம் பரிசுத்தம் இல்லை என்று சொல்லி சொல்லிவிட முடியாது. இது தேவன் எங்களுக்கு தந்திருக்கின்ற உரிமை. விளங்கிக் கொள்ளுங்க, நாம் தேவனுடைய பிள்ளைகள், ஆகவே நாம் பரிசுத்தமான பாத்திரங்கள். ஆகவே அருமையானவர்களே, நாம் இந்த பரிசுத்த பந்தியிலே நாம் கலந்து கொள்ள தகுதியுடையவர்கள். எங்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்குமாயின் நாங்கள் அந்த இடத்திலேயே, நாங்கள் இருக்கிற இடத்திலேயே, நிற்கின்ற இடத்திலேயே நாம் தேவனோடு ஒப்புரவாகி நாம் அந்த பாத்திரத்திலே நாங்கள் பானம் பண்ணி அப்பத்தை புசிக்க நம்மை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். நாம் அவர்களுக்குள்ளே நாம் நித்திய ஜீவனை நாம் பெற்றிருக்கிறபடியினாலே நாம் கடைசி நாட்களிலே நாம் அவரால் உயிர்த்தெழுப்பப்படுவோம். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, நானே வழி என்ற கர்த்தர் இயேசுவின் வழியிலே, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இறுதியாக, நானே வழி என்ற கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய வழியிலே யாரெல்லாம் தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவர்களுக்கு இந்த உலகத்திலே மரணம் என்பது முடிவு அல்ல, மாறாக அது அவர்களுக்கு நித்தியமான வாழ்வுக்கான ஆரம்பம். ஆகவே அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார். அதன் மூலமாக நாம் ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவோடு, எது முந்துகிறதோ நமக்கு தெரியாது, இயேசுடைய வருகையோ அல்லது மனுடைய மரணமோ, ஆனால் இயேசு கிறிஸ்துவோடு நாம் ஒரு நாள் நித்தியமாக ஒரு பேரின்பமான ஒரு வாழ்க்கையை நாங்கள் அடைந்து கொள்வோம். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லோரும் தயவு செய்து எழுந்து நின்று என்னோடு சேர்ந்து இந்த பாடலிலே கலந்து ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பருவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். காய் நாம் எதை செய்தோமோ அதுவே எமக்கு
ஓயாது உழைத்திடுவோம் எதுவுக்காய் ஜீவனுள்ள நாட்டலெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம் இருப்பதுவோ ஒரு வாழ்வு அதை அவருக்கு பொறுத்திடுவோம் வாழ்ந்திடுவோம் நாம் வாழ்ந்திடுவோம் இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம்